அனைவருக்கும் வணக்கம். விவசாயம் காப்போம், நான் உங்கள் மகாதேவன். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேளாண் பட்டதாரிகளுக்கு கவர்மெண்ட் வந்து 100,00,000 ரூபாய் மானியம் தரதுக்கு ரெடியா இருக்கு. அதுக்கு யாரெல்லாம் தகுதி உள்ளவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 7 கிராமங்களில் உள்ள 77 ஊராட்சியில் உள்ள வேளாண் பட்டதாரிகள் அனைவருமே தகுதியானவங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியர் தேர்வு குழுவுக்கு உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணணும். அந்த அப்ளிகேஷனில் என்னென்னலாம் இருக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு உதவக்கூடிய தொழிலை வந்து ஒரு பிளானை ரெடி பண்ணி அந்த பிளானை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, மாவட்ட ஆட்சியர் தேர்வு குழுவுக்கு சப்மிட் பண்ணணும். அந்த பிளான் வந்து பிளானோட மதிப்பு 2,00,000 இருக்கணும், மேக்ஸிமம் 2,00,000 இருக்கணும். அந்த 2,00,000 மதிப்புள்ள பிளானுக்கு உங்களுக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த அப்ரூவல் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு 1,00,000 ரூபாய் வந்து அதில் மானியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். அந்த தொழில் வந்து என்னவாக இருக்கணும்னா, விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய தொழிலாக இருக்கணும். லைக் உரம் தயாரிக்கிறது, அப்படி இல்லைன்னா வந்து வேளாண் கருவிகள் தயாரிக்கிறது, இந்த மாதிரி விவசாயிகளுக்கு பயன்படக்கூடிய தொழிலாக இருந்துச்சுன்னா 100% உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, அந்த மாவட்ட ஆட்சியர் தேர்வு குழுவுக்கு உங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்கள். அப்படி இதுக்கும் மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, என்ன பண்ணுங்கள், அருகில் இருக்கக்கூடிய வேளாண் அலுவலரை வந்து தொடர்பு கொண்டு நீங்கள் இதுக்கு மேலே உள்ள டீட்டெயில் பெற்றுக்கணும்.